முக்கியமா சொல்றேன், இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, கரெக்டா ஸ்பான்சர். இதுல நான் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ட்ரம் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதில் காஸ்ட் இவ்வளோ ஆகும், அப்புறமா வந்து டேக் ஆஃப் ஆகிறது, அந்த வடிவேல் காமெடிலாம் வச்சு மீம்ஸ்லாம் போட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ கேட்டிருந்தீங்க நிறைய பேர், அதாவது பில்டு வீடியோ போடுங்க ப்ரோ, இல்லை அதை பற்றி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் அந்த ட்ரோன், இங்கே இருக்கிறது ஃப்ரீ ஸ்டைலு. ஸோ இந்த ட்ரோனோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்காப்புல ஸ்ரீராம், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஒரு ஹேக்கர். ஏண்டா நானே ஒரு பெரிய ஹேக்கர்ரா? ஹேக்கர் நான் ஃபோனில் வந்து என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்ரீராம் ஹேக்கர் தான் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஹேக்கர்ன்றதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலா. நல்ல ஹேக்கர் அப்படிதான் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, என்ன ஹேக்கர்? ஒயிட் ஹேண்ட், ஒயிட் அட்டாக், ஒயிட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து ரெக்டிஃபை பண்ணி சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக, ரீசெண்ட்னு கிடையாது, ரொம்ப நாள் ஆகுது இல்லை, கூகுள் 2023-22 கூகுளில் இருக்க பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணால் வந்து பவுண்டிலாம் கொடுப்பாங்க. பவுண்டினா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காப்புல. அப்புறம் சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸுமே வச்சுருக்கு, நிறைய பண்ணுறோம், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கூட இருக்காரு. அவர் ட்ரோன் மேலே, அதுவும் வித்தியாசம், சைபர் செக்யூரிட்டின்றது மொத்தம் வேற, டோட்டல் ட்ரோன்ன்றது வேற. இப்போ இந்த ஃப்ரீ ஸ்டைல் எப்படி பில்ட் பண்ண எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு ட்ரோன்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது என் காலேஜ் டேஸில் நடந்த ஒரு ஒர்க் ஷாப் மூலமா. முதல்ல எனக்கு கமர்ஷியல் ட்ரோன்ஸ் மேலே தான் ஒரு பெரிய லவ் இருந்துச்சு. கமர்ஷியலாக டிஜே ட்ரோன்ஸ், டிஜே மாதிரியான ட்ரோன்ஸ், ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரியான ட்ரோன்ஸ், மோஸ்ட்லி சர்வைலன்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோகிராஃபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் அப்போ எனக்கு அந்த பட்ஜெட் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆன பிறகு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு எஃபிவி அப்படின்ற ஒரு கேட்டகரியை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் இது உள்ள வந்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இதை மொத்த செட்டுமே நான் பில்ட் பண்ணது. இங்கே முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு 5-inch ஃப்ரீ ஸ்டைல் ட்ரோன். இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ரீ ஸ்டைல் ட்ரோன்ஸ் எதுவும் எஃபிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நிறைய ஸ்பேர்ஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்ட்டு. உண்மைதான், ஒரு வகையில் அது கண்டிப்பாக ஒரு உண்மை தான். பிகாஸ் பட்ஜெட்டோடு நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டைல் எஃபிவி உள்ள கண்டிப்பாக வர முடியாது. பட் இங்கே இருக்கிறது வந்து ஒரு 5-inch ஃப்ரீ ஸ்டைல் குவாடு. இது வந்து பியூரா ஒரு செகண்ட் ஹேண்ட் பில்டு. இது இது ஃப்ரேம்ல இருந்து உள்ள ஸ்பேஸ்ல இருந்து எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பில்ட். பிகாஸ் எனக்கு அப்போ இருந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது அப்படின்றதுனால இது மொத்தமாக கையில் இருக்கிறது மொத்தமாக ஒரு 5-inch ஃப்ரீ ஸ்டைல் குவாட் செகண்ட் ஹேண்ட் பில்டு. செகண்ட் ஹேண்ட் பில்டுன்னு நான் சொல்கிறது வந்து மோட்டர்ஸ் ஒருத்தர்கிட்டையும், எஃப்சி ஒருத்தர்கிட்டையும், ஃப்ரேம் ஒருத்தர்கிட்டையும், அதுக்கு மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வந்து கண்ட்ரோலர் வந்து TX12 வச்சிருந்தேன், அந்த ஃபோட்டோஸையும் நான் ஆட் பண்ண சொல்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜர்லேருந்து எல்லாமே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பில்டு. உள்ளே இருக்கிற கேமராலேருந்து ஆண்டனாஸ் கூட எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். இப்போ வரைக்குமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அப்படின்னும் போது நீங்கள் பெரிய அமௌண்ட்டை ஷெல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள. இது வந்து அப்ராக்ஸாக எனக்கு வந்து ஒரு 30-35 கிட்ட ஆச்சு. இது ட்ரோன் வந்து ஒரு 30 கிட்ட வந்துருச்சு, 25-30. அதை நம்மளால அப்ராக்ஸாக தான் சொல்ல முடியும். ஒரு ஒரு பார்ட் போயிருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக பார்ட்ஸ் வந்து நான் வந்து ஒருத்தர்கிட்டயே வாங்கியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து ஒருத்தர் சென்னையில இருந்தும், ஒருத்தர் கேரளால இருந்து, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்துச்சு. கம்யூனிட்டி பெருசு. ஸோ அதனால ஒரு ஒரு பார்ட்டும் ஒரு ஒரு இடத்துல இருந்து வாங்கினா, சிலது ஓஎல்எக்ஸ்லேருந்து வாங்கினேன், சிலது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து எடுத்தது, ஸோ ஃப்ரேம் ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினது, இதில் இருக்கிற ஆண்டனாஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொருத்தர்கிட்டருந்து வாங்கினேன். ஸோ அதனால எனக்கு சரியாக ப்ரிசைஸான வேல்யூஸ் தெரியல. 30,000 இருக்கும் ட்ரோன் மட்டும், 25,000 பேட்டரி இல்லாமல், நல்ல பேட்டரி இல்லாமல். ஆக்சுவலாக இந்த எஃபிவி ட்ரோன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரோன் அப்படின்னாங்கன்னா இந்த மட்டும் தான் வரும், பேட்டரி கூட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா பேட்டரி உங்களோட பேட்டரி இருக்கா, பேட்டரி நம்ம சாய்ஸ் தான். என்னோட பேட்டரி சாய்ஸ் அப்படின்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது என்ன பில்ட், 4S இது ஆக்சுவலாக வந்து ஒரு 4S பில்ட். மோட்டர்ஸுமே அதுக்கு ரேட்டர் தான், எஃப்சியுமே அதுக்கு ரேட்டர் தான். இது ஆக்சுவலாக ஒரு பியூர் அண்ட் பியூர் 4S பில்டு தான். எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக தான் நான் இதுக்கு போனேன். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க எஃப்சி வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பிடிபியோட F405V3 அப்படின்ற வெர்ஷனுடையது. இது வந்து ஒரு ஸ்டாக். ஆக்சுவலாக ஸ்டாக் அப்படின்றனால பிகினருக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸ்டாக்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே தனித்தனியாக காம்போவாக வரதுனால நீங்கள் எதுவுமே பெருசாக நீங்கள் மறுபடியும் உயிரோட வந்துடும் ஃபீனிக்ஸ் மாதிரி.
ஸோ சம்டைம்ஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு குவாட். நிறைய ஃப்ரீ ஸ்டைல், நிறைய ஆக்ரோஸ், நிறைய புஷ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா DA16S, இது பார்க்கறதுக்கு அப்படியே புத்த முதுசாக நான் வச்சிருந்த கண்ட்ரோலர் மாதிரியே இருக்கும், ஆனால் கிடையாது, இது இவனோட கண்ட்ரோலர். இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தாப்புல காகுல்ஸ். அதுக்கு அடுத்து இந்த ட்ரோனை பற்றி நம்ம இப்போ ஃப்ளைட்லாம் வந்து பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். அவுட்டோர் இப்போ ஃபீல்டுக்கு போய் ஃப்ளை பண்ணும்பொழுது அதில் என்ன புஷ் பண்ண முடியும், எப்படி ஃப்ளை ஆகும், ஏன்னா நான் வந்து சினிமா பில் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன அப்புறம் இவ்வளோ தான் ஸ்பீடு போகுமாலாம் கேட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸ் ரீல்ஸில் ஒரு மொத்த வீடியோக்குள்ளே நான் எல்லாம் ஃபுட்டேஜும் ஆட் பண்ண முடியாது, பட் இது என்னென்ன வேலை பண்ணும் அப்படின்ட்டு நம்ம இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபீல்டில் போய் ஃப்ளை பண்ணும்பொழுது எஃப்சி பார்த்தோம், ஸ்டாக்கு பார்த்தோம், ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் அது? இந்த ஃப்ரேம் வந்து ஆக்சுவலாக இம்பல்ஸ் ஆர்சி ஏபக்ஸ் அப்படின்ற ஒரு 5-inch ஃப்ரேம் அது. இந்த ஃப்ரேம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இதை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க, இந்த ஹாபி உள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, இது ஒரு லைக் பேஷர் பில்டு அப்படின்னாங்க. பிகாஸ் இது எந்த இம்பாக்டை வேணாலும் ஈஸியாக தாங்கிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுமே நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய கிராஷஸ் இவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பிகாஸ் டைரக்ட் இம்பாக்ட் நிறைய கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸுமே ஒரு ஸ்க்ரூ லூஸ் ஆனதோ எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம். இது ஒரு பிகினராகவும் நான் அதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணேன். பிகாஸ் ஒரு பிகினராக நீங்கள் நிறைய கிராஷஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரேம் ஹைலி ரெக்கமெண்ட். ஃப்ரீ ஸ்டைல் போகிறவங்களுக்கு அகைன் இது ஏபக்ஸோட இம்பல்ஸ் ஆர்சி ஏபக்ஸ் 5-inch சொல்லுவாங்க. அண்ட் இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரேம். இதில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப டைட்டான ஒரு பில்டை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். விடெக்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும், கேமராவுமே ரொம்ப டைட்டாக இருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. பிகாஸ் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு மினி ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். கேமரா எஃபிவி கேமரா என்ன, இந்த எஃபிவி கேமரா வந்து அகைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேமரா. இதை இவங்களுமே யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டியில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து கேடக்ஸ் ரேட்டல் 2. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேமரா. பிகாஸ் நீங்க 6:30-7 o'clock ஈவினிங் ஃபிளை பண்ணா கூட நீங்க நல்ல ஒரு பிரைட்னஸோட நல்லா ஃபிளை பண்ணலாம். ஆப்வியஸா நான் நெக்ஸ்ட் பில்டுக்குமே இதே கேமராவை பிளான் பண்றதுக்கு தான் லைக் எடுக்கிற மாதிரி தான் பிளான்ல இருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு இந்த கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் ஃபாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பட் கேடக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஏன் பேபி ரெட்டல் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த சினிவுப் சைஸ் சின்னது, இதே தான் இதோட சின்னது பேபி ரெட்டல், இது வந்து ரெட்டல் 2. ஆமா, ரெட்டல் தான் வித்தியாசம். ரெட் கலர்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து 3D printed பார்ட்ஸ். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷனுக்காக, ஃப்ரேம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட சேர்த்து இந்த 3D லைக் கோப்ரோ மவுண்டும் நான் அதோட சேர்த்து தான் மவுண்ட் பண்ணது. பிகாஸ் இது கூட வர மவுண்ட் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்தது, அதனால மோட்டர்ஸ் மவுண்ட் பண்ண முடியாத மாதிரி கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த மெயின் ரீசனுக்காக. VTX என்ன VTX வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த VTX வந்து HZLRC-ஓட Zeus 800MB மில்லிவாட்ஸ். ஸோ இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, எனக்கு பெருசா லாங் ரேஞ்ச் வர மாட்டேங்குது, கனெக்ஷன் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. எனக்கு ஏன் சுத்தமா புரியல, பிகாஸ் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. நான் VTX சேஞ்ச் பண்ற பிளான்ல தான் இருக்கும். ஆப்வியஸா இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் போற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னால் செகண்ட் ஹேண்ட் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இது செகண்ட் ஹேண்டுக்கு இது ஒரு பெட்டர். என்னால் ஒரு 250 meters to 300 meters பயம் இல்லாமல் போக முடியாது. லாங் ரேஞ்சுக்கு எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு அது ஏன்னு தெரியல. இத்தனைக்கும் நான் சொல்றது ஃபுல் பவர் மோட்ல, லோவஸ்ட் பவர் மோட்ல நிறைய பேர் இதே VTX எடுத்துட்டு போறாங்க. பட் இதுல இஷ்யூவா என்னன்னு எனக்கு தெரியல. இதை சரி பண்றதுக்காக நான் ஆக்சுவலாக நிறைய ஆண்டனாஸ்மே பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இதில் வந்து ஃபாக்ஸேரோட லாலிபாப் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆண்டனா தான். ஸோ இதை வந்து ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினேன். இப்போ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதை காம்போ பண்ணுறதுக்கு இது கூட நான் வாங்கினது வந்து ஐஃப்ளைட் ஆல்பட்ராஸோட ஒரு ஆண்டனா. இது 30mm ஆண்டனா. இதுவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால இதையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைஃபிஷ் ஆர்சியோட ஆஸ்பிரே RFCP ஒன்று வாங்கினேன், ஒரு 150mm. இதுவும் எனக்கு சரியாக இல்லை. சரி அப்போ நம்ம வேறு எதுனா ஆண்டனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறமா ஃப்ளைஃபிஷ் ஆஸ்பிரேயோட 150mm பதிலாக 30mm ட்ரை பண்ணேன். இதுவும் எனக்கு சரியாக வரல. அதனால கடைசியாக நான் போனது எங்கே அப்படின்னா HZLRC-ஓட ஹேமர். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி ஃபாக்ஸரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குவாலிட்டி. அதனால நான் லாலிபாப்பில் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மீதி ஆண்டனாஸ் எல்லாமே எனக்கு இப்போது காகுல்ஸில் நான் பேர் பண்ணிக்கிறேன். ஸோ காகுல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ட்ரோன் பார்க்குற அந்த வீடியோவை நம்ம காகுல்ஸில் பார்ப்போம். அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காகுல்ஸ் வந்து இன்ஜினோட AV800D. இதை வாங்கினதுக்கான மெயின் ரீசன் இதில் ஒரு நல்ல 5-inch ஸ்க்ரீன் ஒன்று இருந்துச்சு. இதோட இன்னொரு மாடல் இருக்குது, EV800DM ஒரு மாடல் இருக்குது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வெறும் 3-inch ஸ்க்ரீன் தான், கொஞ்சம் ரெசல்யூஷனும் கொஞ்சம் கம்மி. எனக்கு ரெசல்யூஷன் சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் இதில் கொஞ்சம் ரெசல்யூஷன் அதிகம், அண்ட் ஆல்சோ 5-inch ஸ்க்ரீன். ஸோ ஃபஸ்ட் டைம் பிளையருக்கு அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இன்னொன்று, இது நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதை நீங்கள் வந்து தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் பண்ணலாம், இதை நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெயின் ரீசன் இன்பில்ட் பேட்டரி இருக்குது இதில். அண்ட்
ஓகே. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்துருப்பாங்க அந்த 3.5mm ட்ரைபாட் மவுண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அதுலயே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு அதுல நீங்க மானிட்டரும் பண்ணிக்கலாம். சோ மல்டிபிள் யூசர்ஸ் பார்க்கிறதுக்கு கண்டிப்பா பார்க்கலாம். இதில் நான் டிஸ்அட்வான்டேஜ்னு எதை சொல்லுவேன் அப்படின்னா, இதில் நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னீங்க பேட்டரி, ஆமாம் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதுக்கு நான் இன்னும் எக்ஸ்டர்னல் சார்ஜர் நான் இன்னும் ஒன்று ரெடி பண்ணலை. கண்டிப்பாக ஒரு சார்ஜர் ரெடி பண்ணேன் அப்படின்னா இது இன்னும் சூப்பராகவே இருக்கும். மற்றபடி இதில் டிவிஆர் பிளேபேக் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கிறதுனால எனக்கு அதில் பிரச்சனை எதுவுமே இப்போ வரைக்குமே இருந்ததில்லை. ஸோ இதை காம்போ பண்ணுறதுக்கு தான் இந்த மேக்னிஃபையர். அதனால் எனக்கு இது ப்ரிஃபரபிளி ரொம்ப பிடிச்ச ஒரு காகுல்ஸ், ஒரு பிகினருக்கு ஹைலி ரெக்கமெண்டட். இதே பட்ஜெட்டில் இந்த காகுல்ஸோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு 10,000 கிட்ட வரும். இதே ப்ரைஸுக்கு நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுற ஸ்கைசோனோட கோப்ரா நீங்கள் யூஸ் பண்ணலாம். 13,000 டிஃப்ரென்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. HDMI இருக்கும், அதில் HDMI இருக்கும், இதில் HDMI உங்களுக்கு வராது. ஸோ சிமுலேட்டர் வந்து நீங்கள் லைவாக இதில் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக HDMI டு AV அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் HDMI கேபிள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதை பொறுத்த வரைக்கும். பட் ஒரு பிகினராக நான் அதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆண்டனாஸ் வந்து கேல் ஓவர் லீவ்ஸ் ஆண்டனா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஈச்சினோட ஸ்டிங் பேட் ஆண்டனாஸ் இருக்குது. இது டிஃபால்ட்டாக வந்தது. ஆனால் இது ரெண்டுமே அந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆமாம், அந்த ரீசன்க்காக தான் நான் வந்து கெப்பாசியோட ஒரு பேட்ச் ஆண்டனா நான் போனேன். அண்ட் இதுவுமே எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணலை. அதுக்கப்புறமா தான் நான் ரீசெண்டாக அகைன் மறுபடியும் செகண்ட் ஹேண்ட் பார்ட்டாக ஒன்று வாங்கினதான் ஃபோக்ஸரோட எக்கோ பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டனா. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ELRS அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்கால் வழியாக தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ ரிசீவர் என்ன ரிசீவர் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி அகைன் செகண்ட் ஹேண்டாக வாங்கும் போது இது கூட நான் வந்து ஹாப்பி மாடல் RP1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசீவர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் என்னாச்சுன்னு தெரில, சடனாக ஒரு ஃப்ளை பண்ணும் போது மிட் ஃப்ளைட்டில் RX லாஸ் ஆகி ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இப்போ ரீசெண்டாக கெப்பார்சியோட டுவல் டைவர்சிட்டி ஆண்டனா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டு ஆண்டனா உங்களுக்கு வரும், ஒன்று டெலிவரி ஒன்று வந்து கனெக்ஷன்ஸ்க்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்துடும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கெப்பார்சியோட டுவல் டைவர்சிட்டி ரிசீவர். இது எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். அகெயின் ஒரு 1,800 rupees சம்திங் கிட்ட வருது. 2,000 கிட்ட வந்துடும் கண்டிப்பாக, அந்த ரேஞ்சில் வருது. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ELRS TX16 யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் TX12 யூஸ் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். அனலாக் எதனால் அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி இது கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கும். O3 யூனிட்லாம் வந்து இதில் வைக்கலாம், வச்சுனா ரொம்ப நிறைய விஷயம் லைட்டாக இருக்கும். அப்புறம் ஏதான் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஃப்ரீ ஸ்டைல்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராப், அந்த நம்ம சினிமப்பில் வந்து டக்ட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரீ ஸ்டைல். இந்த ட்ரோனை பவர் பண்ணக்கூடிய பேட்டரி பற்றி பார்ப்போம். என்ன பேட்டரி யூஸ் பண்ணுற, என்ன செல்லு, என்ன ரேட்டிங்கு, எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸு, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக CNHL அப்படின்ற ஒரு பிராண்டு. இது கம்யூனிட்டியை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும், ஏன்னா CNHL வந்து ரொம்ப ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கம்யூனிட்டியில் ஒரு பேர் இருக்கு. அது ஏற்ற மாதிரி, ஆமாம், ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தாலும் பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கம்யூனிட்டியில் யாராச்சும் ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்பயே சாரி சொல்லிடுறேன். ஏன்னா CNHL எனக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. என்னோட அடுத்த பில்டுக்குமே நான் CNHL தான் போகிற அளவுக்கு, ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் லைக் 5 பேட்டரி கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. CNHL நான் யூஸ் பண்ணுறது வந்து 4S தான், எல்லாமே 4S. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சி ரேட்டிங் வந்து இது மோஸ்ட்லி 100C தான். 100C அண்ட் 1500mAh ரெண்டு பேட்டரி, 1300mAh ரெண்டு பேட்டரியும், 2000mAh ஒரு பேட்டரியும் வச்சிருக்கேன். அது இல்லாமல் சரி ஓகே இது புது பேட்டரி தானே, உனக்கு CNHL நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கோவப்படலாம். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த பேட்டரி வந்து CNHLோட 1500mAh பேட்டரி. இந்த கண்டிஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக பல்ஜ் வேறு ஆயிருக்கு. இப்போ தான் பார்த்து ஷாக் ஆனாங்க, இதை பிளாஸ்டாக இப்போ தான் பார்த்துறாங்க. பேட்டரி வந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இது பழைய ஒரு பையர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன். அவ்வளோ ஃபோர்ஸாக பஞ்ச் பண்ணி ஆக்ரோபேட்ஸ் ஃபுல் ஃப்ரீ ஸ்டைலில் ஃப்ளை பண்ணியுமே எனக்கு 6 minutes கிட்ட ஃப்ளைட் டைம். முக்கியமாக சொல்கிறேன், இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. கரெக்டாக ஸ்பான்சர் கிடையாது, அதுவும் சைனா ஹாபியில் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. அது ஏன்னா தெரியல, இவனுக்கு CNHL நல்லா இருக்குன்னு இவன் சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரே என்னடா நீ, உண்மையாக தானா? இல்லை, சில பேர் கோவமும் படுறாங்க. பிகாஸ் நிறைய மைலேஜ் கவனிமா இருக்கு. எனக்கு 40 வந்துருக்கு, அப்புறம் 45 தருது அப்படின்னு. இதில் வந்து எனக்கு க்ளோஸ் டு 6 to 7 minutes ரொம்ப ரொம்ப நல்லா தருது. ஐ ரியலி லவ் CNHL. ஒரு பேட்டரியோட காஸ்ட் என்ன வருது? இந்த 1500mAh 1500mAh உங்களுக்கு க்ளோஸ் டு 1000 999 கிட்ட வரும். 1800 கிட்ட அந்த ரேஞ்ச் வச்சுப்போம். அந்த ரேஞ்ச் அதே டட்டூல வந்து எனக்கு 3000 வந்து ஒரே அதே சேம் பேட்டரி. எப்படின்னா டிஜே ட்ரோன்ல நம்ம ஒன்று சொல்றது வேற, டிஜே மினி 3 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிளைட் டைம் கிடைக்கும் இந்த பேட்டரியில் அப்படின்னு சொல்லலாம். பட் FPV அப்படி சொல்லவே முடியாது, ஏன்னா ஒரு ஒரு பிராண்டோட அந்த சி ரேட்டிங் மாறும்.
ஓகேங்களா. அப்புறம் எம்ஏஹெச் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். அப்புறம் இதில் மேபி இந்த இது என்ன வெயிட்ன்றது நம்ம ஒன்றும் பார்க்கல, வெயிட் டேக்கா வெயிட் போட்டு பார்க்கல, எல்லாமே வெயிட் பார்த்ததும் கிடையாது இது வரைக்கும். இது ஆனால் கண்டிப்பாக மோர் தேன் 250 கிராம்ஸ் தான் இது, அதிகம் மோர் தேன் 250 கிராம்ஸ் கிட்ட, ஒரு 900 கிராம்ஸ் கிட்ட வரதுக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக 1 கிலோ கிட்ட போட்டு நினைக்கிறேன், 1 கிலோவுக்கு மேலேயும் இருக்கும் மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் பில்டு என்ன காஸ்ட் ஆச்சு? இது நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்து இப்போ எவ்வளோக்கு வாங்கினது? இது டிரான்ஸ்மிட்டர் வந்து அகைன் ஒரு போகும்.